வணக்கம் 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 நேர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாபம் அப்படின்னு சொல்லிட்டு 9th அதாவது இன்றைக்கி காலையில் ரிலீஸ் ஆகிருக்கிற விஜய் சேதுபதி அவர்களின் ப்ரொடக்ஷன்ஸில் விஜய் சேதுபதி பக்ரி என்ற கேரக்டர்லேயும் சக்கரபதி பாபு வந்து வில்லனாக நடிச்சிருக்கிறாரு. இன்டர்நேஷ்னல் டான் பருத்தியை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து கொண்டுட்டு போய் அது மூலயமா பலதரப்பட்ட அப்படியே பயங்கரமான ஒரு வில்லன், பல கோடி கணக்கில் வந்து லாபம் தட்ட போகிற ஒரு வில்லன். அவர் எதுக்குற ஒரு சின்ன ஏழை விவசாயியாக வர நம்ம பக்கிரி சாமி என்கிற பக்கிரி விவசாய சங்க தலைவன் அதான் கதை. வணக்கம் நேர்களே, இது ட்வின் ரிவ்யூஸு. அதாவது இது வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு நெகட்டிவ் மூவிங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்களா. இதில் என்ன தான் வந்து பாசிட்டிவ் போட்டாலுமே லாபம் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. ஸோ அது எப்படி பண்ணுவாங்கன்னு தெரில, படம் பூரா உட்காரவே முடியலங்க. கண்டிப்பாக விஜய் சேதுபதிக்காக மட்டும்தான் உட்காந்துருந்தது. அந்த மாதிரி ஒரு சுத்தமாக பேஸே இல்லை, ஸ்லோ பேஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு பேஸ் இல்லாத, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இல்லாத, யாரோ எடிட்டிங் பண்ணி கண்ட கண்டத்தெல்லாம் போட்டு அப்படியே கொண்டு வந்து போனோம். வசனங்கள் நிறையா தெரிஞ்ச ஒரு கெமிஸ்ட்ரி கிளாஸ் மாதிரி தெரிஞ்சுது. கெமிஸ்ட்ரி கிளாஸில் எப்படி தூக்கம் வரும் அந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது பவர்ஃபுல்லான டயலாக்ஸை வந்து ஒரு மட்டையான ஸ்க்ரீன் ப்ளேயில் போகுது. இதுக்கு வந்து லாபம்னு பேர் வச்சுருக்காங்க. லாபம்னு எதுக்கு பேர் வச்சுருக்காங்கன்னா, படத்தில் ஒரு 5 நிமிஷம் வந்து டயலாக் வருது லாபம்னா என்னன்னு சொல்லிட்டு. இது வந்து மார்சிசத்தில் வந்து நான் மார்ஸ் எழுதின புத்தகத்தில், முதலாளித்துவ புத்தகத்தில் இது இருக்குது. ஸோ அதை வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு பொயட்டிக்கான ஒரு லாபத்தை வந்து எப்படி மக்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற இந்த மூவிக்கு மூலியமாக பிளாட்ஃபார்ம் மூலியமாக எப்படி தெரிவிக்க முடியுமோ அவ்வளோ அழகாக ஜனநாதன் தெரிவிச்சிருக்கிறாரு. ஒரு 75% ஆஃப் த மூவி அவரோட சாயல் தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாமன்னா உள்ள எல்லாம் மியூசிக் எதுக்காக போட்டு அந்த எடிட்டிங்கை போட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பி இழப்பி சூப்பராக ஒரு கடைசியில் ஒரு ஃபைனஸ்ட்டு சொல்யூஷனுக்கு ஸ்ருதிஹாசன் ஹீரோயின் பேர் வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த லூசு ஹீரோயின் லூசு ஹீரோயின் நம்ம ப்ளூசட்டை சொல்லுவார்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஒவ்வொரு கேரக்டரையும் அப்படியே வந்து அந்த ஊரில் வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சூப்பராக வச்சுருக்கிறாரு. பட் அங்கங்கே பார்த்திங்கன்னா அப்படியே பாட்டு சரியில்லை, ஹீரோயின் வந்து வந்து திடீர்னு வர்றாங்க உள்ளே, கிளாரான்னு சொல்லிட்டு உள்ளே வர்றாங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு கேரக்டர் மட்டும் அப்படியே வந்து பாலிஷ் பண்ணி நிற்கிது. பின்னாடி நிறைய கேரக்டர் வச்சுருக்கிறாரு. அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கண்ணுக்குள்ளே நிற்காது, அப்படியே வருவாங்க, எல்லாம் பாடி பில்டராக இருப்பாங்க. இத்தனை நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க ஊருக்கு அப்படிங்கிறது தெரியல. பட் படத்தோட மெசேஜ் வந்து ஒரு பரம்பரை விவசாயி, பாரம்பரிய விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்புறம் கூட்டு கூட்டுறவு விவசாயம்னு ஒன்று இருக்குது. ஒருத்தங்கிட்ட 5 ஏக்கர்னால் ஒன்று, இந்த மாதிரி 10 பேரை சேர்த்து 50 ஏக்கரில் பெரிய விவசாயமாக பண்ணி லாபம் தட்டி எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குற ஒரு விவசாயம் அல்ரி ஸ்ரீச்சரம் தெலுங்கு படத்தில் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கூட்டு விவசாயத்தை தான் இங்கே கொண்டு வராங்க. இதே மாதிரி விவசாயத்தில் நிறைய டாபிக் இருக்குது. ஒவ்வொரு நாளும் மழை இல்லாட்டி ஒரு விவசாயம் பண்ணலாம், மழை இருந்தால் ஒரு விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. மழை இவ்வளோ நாள் இருக்கிற மழையிலையும் விவசாயம் அழியாமல் எப்படி கொண்டு போகணுங்கிற சில என்ன சொல்கிற அக்ரிகல்ச்சர் பேஸ்டு ஒரு கிளாஸ், அந்த கிளாஸை வந்து அட்டன் பண்ணிங்களா இல்லையா அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர, படம் பார்த்தீங்களா இல்லையான்னு கேட்காதீங்க. கிளாஸ் அட்டன் பண்ணிங்களா இல்லையா அவ்வளோதான். அந்த கிளாஸ் மூலயமா உங்களுக்கு என்ன வந்து உங்களுக்கு என்ன ஃபியூச்சரில் என்ன மைண்டுக்கு வந்து டெக்னிக்கலாக நிறைய பாயிண்ட் உங்களுக்கு, இப்போ இந்த மாடியே இருக்குன்னா இந்த மாடியில் என்னென்ன நீங்கள் பயிர் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு கிளாஸ் தான் வந்து இந்த லாபம். உங்களுக்கு லாபமாக இருக்காங்கன்னு பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த லாபம் எடுத்துருக்குறாங்களே தவிர, எப்படி பண்ணுவாங்கன்னு தெரில, படம் பூரா உட்காரவே முடியலங்க. கண்டிப்பாக விஜய் சேதுபதிக்காக மட்டும்தான் உட்காந்துருந்தது. அந்த மாதிரி ஒரு சுத்தமாக பேஸே இல்லை, ஸ்லோ பேஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு பேஸ் இல்லாத, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இல்லாத, யாரோ எடிட்டிங் பண்ணி கண்ட கண்டத்தெல்லாம் போட்டு அப்படியே கொண்டு வந்து போனோம். வசனங்கள் நிறையா தெரிஞ்ச ஒரு கெமிஸ்ட்ரி கிளாஸ் மாதிரி தெரிஞ்சுது. கெமிஸ்ட்ரி கிளாஸில் எப்படி தூக்கம் வரும் அந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது பவர்ஃபுல்லான டயலாக்ஸை வந்து ஒரு கலையரசன் அவரோட ஹேர் ஸ்க்ரீன் ப்ளே பட்ட ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி பாண்டியராஜன் பையன் எல்லாருமே வந்து ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசன்ஸ் வரல, ஒரு 1% கூட வரல. ஸ்ருதிஹாசன் அண்ட் விஜய் சேதுபதி, ஜெகபதி பாபு அப்படியே என்னமோ பாலைவனம் மாதிரி ஒரு ஊர், அதுக்குள்ளே என்னமோ 3rd class அப்படியே ஹை கிளாஸில் இருக்கிற ஒரு ஒரு வீடு, அப்படியே ஸ்விம்மிங் பூல் அப்படியே கணிச்சுக்கிட்டு, அப்படியே உள்ளே ஒரு பாரு எல்லாம் வச்சுட்டு, எப்போ பார்த்தாலும் வந்து அப்படியே பெரிய லெவலில் பேசுகிறது, ஸ்க்ரீனில் வந்து டிவி, ஸ்க்ரீனில் அப்படியே லேசர் ஸ்க்ரீனில் டிவி, இன்னும் நிறைய பேர் வீட்டில் இன்னும் இந்த ஸ்க்ரீன் சாதா ஸ்க்ரீனு வரலைங்க, அதுக்காட்டியும் ஃபுல் ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு லேசர் ஸ்க்ரீனில் டிவி, எங்கேயோ டாப் ரேஞ்சுக்கு அப்படியே இங்கேருந்து லண்டன் கால் பண்ணுறாரு. பட் ஒன்றே ஒன்று, பருத்தி வந்து உலக லெவலில் வந்து பயங்கரமான ஒரு பொருள், விவசாய பொருள். அந்த பொருள் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துது, இப்படி தான் நடக்குது வியாபாரம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு, யார் அதில் லாபம் தட்டுற முதலாளிகள் அவங்களுக்கு ஏன் லாபம் நிறையா சேருது, ஏன் விவசாயிக்கு வந்து ரொம்ப லாபமே இல்லாமல் நஷ்டமாகுது அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்கான முக்கியமான படமாகவும் இது இருக்குது.
இவன் சொல்கிறத கவனிக்காதீங்க, இவன் சொல்கிறது வந்து டோட்டலாக அடிமட்டமாக ரொம்ப நெகட்டிவாக சொல்லுவான் போகுது. கொஞ்சம் ரொம்ப இவ்வளோ சொன்னீங்க, என்ன என்ன பேசிஸில் இவங்க எப்படி எப்படி வந்து பேலன்ஸ் ரிமைனிங் எப்படி படம் எடுத்தாங்கன்னு சொன்னீங்களா? இல்லாட்டி இதை வந்து எப்படி சொல்கிற விவசாய புரட்சி ஓகே, பட் படத்தில் என்ன வந்து என்ன வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் என்ன இருக்குது, ஏதாச்சும் ஒன்று இருக்குது அவனுக்கு? நீ நீ வந்து பெனிஃபிஷராக ஜனநாதன் சார் இல்லை ஓகே அது ஓகே, பட் உனக்கு என்ன இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக உனக்கு என்ன தெரிஞ்சது? படம் படம் வந்து முதல்ல இது படமே கிடையாது, இது ஒரு டாக்குமெண்ட்ரி. எப்படி நீ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற? இது ஒரு படமே கிடையாது, படத்தோட ரிவ்யூவே கிடையாது. இது எப்படி சொல்கிறது, நீ டோட்டலாக வந்து அப்படியே திணிக்கப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, முடிக்கணுங்கிறதுக்காக ஸோ லாபம் பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு மட்டுமே லாபம். அதாவது விவசாயிகளாக இருந்து நீங்கள் கிராமத்தானாக இருந்து பார்த்திங்கன்னா லாபம், லாபமாக இல்லாமல் நம்ம வந்து ஒரு சாதாரண மக்களாக இருந்து போய் பார்த்திங்கன்னா பாவம். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டை விரும்பி த்ரில்லரை விரும்பி போய் பார்த்தீங்கன்னா அது சாபம். இந்த படத்தை எப்படியாவது நீங்கள் தீபாவளி அன்றைக்கி சன் டிவியில் பார்த்து தான் ஆகும், அது நம்மளோட சாபம். இதுவே பேர்லேயே வரும், சாபம் பாவம் லாபம்னு சொல்லிட்டு பேர்லேயே போடுவான். இதுதான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் இந்த மெசேஜை சொன்னது தான் பிரச்சனை. ஸோ ஜனநாதன் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய சல்யூட், இந்த மாதிரி ஒரு மெசேஜை வந்து மக்களுக்கு சேர்த்ததுக்கு. இதுவரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி இதை பாசிட்டிவாக சொல்கிறாருன்னு தெரியல எனக்கு, கண்டிப்பாக கொடுங்க. என்னோடய எடிட்டிங் சரியில்லைன்னு சொன்னாங்க, இப்போ இந்த படத்தோட எடிட்டிங்லாம் சரியில்லை, நான் என்ன பண்ணுறது? என்னால் முடிஞ்ச வரைக்கும் டைம் லேப்ஸ் ஆகாமல் கண்டிப்பாக எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ ஒரு ஒரு நேரத்தில் ஐ வில் கம் இன் ஃபுல் ஃப்ளெஜ் அப்படிங்கிற எனக்கு தெரியும். ஸோ பை நண்பர்களே, பை பை. அந்த நாலு பேரை இதுவரைக்கும் பார்த்ததில்லை நான், எனக்கு தேவை.